ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருமுறை பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னோட காரில் மடத்துக்கு வந்திருந்தார். அவரோட முகத்தில் அப்படி ஒரு வேதனை. அவர் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டிருந்தார். அது ஒரு வார காலமாக சாப்பிடவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவர் அந்த நாயை ஒரு மிருக வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போனார். வைத்தியருக்கும் அந்த நாயோட போக்கு புதிராக இருந்தது. அதனால் அவராலேயும் அதை குணப்படுத்த முடியல. ஆகாரமே இல்லாமல் மெலிஞ்சு போன அந்த வாயில்லா ஜீவனோட அவஸ்தையை அந்த செல்வந்தரால் தாங்கிக்க முடியல. அவர் மனசில் ஒரே ஒரு வழி தான் தோணித்து. காஞ்சி மகானே கதின்னு இருக்கிற அந்த பக்தர் மனசில் நம்பிக்கையோடு தன்னோட செல்ல நாயை காரில் காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். நாயை கார்லேயே விட்டுட்டு உள்ளே போய் மகான்கிட்ட வந்து நின்னார். இப்படி தன்னோட நாய்க்கு ஒரு குறையின்னு நிவர்த்தி தேடி வந்தது மடத்தில் எல்லாருக்கும் அபூர்வமாக தோணித்து. இருந்தாலும் அவரோட கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தப்போ அதுக்கு மகான் அருளனும்னு மடத்து அன்பர் ஒருத்தருக்கு தோணித்து. அதனால் பெரியவா கிட்ட இந்த செல்வந்தரோட முறையீட்டை பற்றி அந்த தொண்டர் மெதுவாக சொன்னார். அதுக்கு பெரியவா அருளனும்னு வேண்டின்றார். கருணை தெய்வம் கரைந்தது. நாயை இங்கே கொண்டு வந்து சிரமப்படுத்த வேண்டாம், நானே அங்கே வரேன்னு சொன்ன அந்த மகான் மெதுவாக ஸ்ரீமடத்து வாசலில் கார் நிற்கிற இடத்துக்கு வந்தார். கார் கதவை திறந்து விடுங்கோ அப்படின்னு மகான் சொல்ல, கதவு திறக்கப்பட்டதும் நாய் எதுக்கோ கட்டுப்பட்ட மாதிரி மெதுவாக காரை விட்டு இறங்கி நின்னுது. செருப்பு இருக்கான்னு பெரியவா கேட்டுட்டு, நான் சொல்கிறது பாதரட்சை இல்லை, தோல் செருப்புன்னார். தொடர்ந்து ஒரு சிப்பந்தி அவர் போட்டுருந்த செருப்பை கொண்டு வந்தார். அதை பெரியவா அந்த நாயோட ஒரு பக்கமாக வைக்க சொன்னார். மகான் உடனே தன் தொண்டரை பார்த்து, நீ போய் ஒரு கிண்ண நிறைய பால் கொண்டு வான்னு சொன்னார். அவரும் மடத்துக்குள்ளே போய் பாலை கொண்டு வந்து வச்சார். பெரியவா தன்னோட கண்களை மூடிண்டு சில நிமிஷங்கள் தியானம் பண்ணினார். அது வரைக்கும் சக்தியே இல்லாமல் சோர்வாக கிடந்த நாய் மடமடான அத்தனை பாலையும் குடிச்சிடுத்து. புது தெம்போட வள் வள்னு விடாமல் சில நிமிஷங்கள் குறைச்சிது. அப்புறம் சமாதானமாயிடுத்து. இதை பார்த்த செல்வந்தருக்கும் அங்கே இருந்த எல்லாருக்கும் இந்த மகிமை ஆச்சரியத்தை உண்டாக்கித்து. ஆனால் பெரியவாளோ இதில் அதிசயிக்க ஒன்றுமே இல்லைங்கிற அர்த்தத்தோடையும் தன்னோட மேன்மையை மறைக்கிற அடக்கத்தோடையும், திருடாலெலாம் வந்தால் மந்திர சக்தியால் நாயை கட்டி போட்டுடுவா, தோல் செருப்பால் அதை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமடத்தில் நுழைஞ்சார். இப்போ ஏற்பட்ட தெய்வத்துக்கிட்ட நாம் சரணடைஞ்சா போகிறோம். நமக்கெல்லாம் நல்கதி நல்கி சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் அள்ளி வழங்குங்கிறது சத்தியம் இல்லையா? அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.